இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டோர்னமெண்ட்ஸ். டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னா டயக்ராஃப் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். டோர்னமெண்ட் அப்படின்னா எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு நடுவில் ஒரு டைரக்டட் எட்ஜ் இருக்கணும், இப்படி ஏதாவது வந்திருக்கலாம். ஸோ இது ஒரு டோர்னமெண்ட். தட் இஸ் சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அதுக்கு நடுவில் எட்ஜ் இருந்ததுன்னா கிராஃபை பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ கம்ப்ளீட் கிராஃபில் நம்ம டைரக்ஷன்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த கிராஃப்க்கு பேர் தான் வந்து டோர்னமெண்ட். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா கிராஃபில் இது ஒரு கம்ப்ளீட் கிராஃப், இதில் நான் டைரக்ஷன்ஸ் போடுறேன், என்னனாலும் டைரக்ஷன் போடலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஒரு டோர்னமெண்ட் வித் 4 பாயிண்ட்ஸ். இந்த டோர்னமெண்ட்டில் ஒவ்வொரு வர்டெக்ஸ்க்கும் ஸ்கோர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்கோருங்கிறது என்னதுன்னா அவுட் டிகிரி. இப்போ ஏவோட அவுட் டிகிரி வந்து 1, ஒரே ஒரு எட்ஜ் தான் போயிருக்கு. ஸோ ஏவோட ஸ்கோர் வந்து 1, பியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1, சியோட ஸ்கோர் 2, டியோட ஸ்கோர் 2. ஸோ ஸ்கோர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு வேர்டெக்ஸ் கரஸ்பாண்டிங்காக நம்ம ஸ்கோர் டிஃபைன் பண்ணும்போது அந்த வேர்டெக்ஸோட அவுட் டிகிரி என்ன அப்படிங்கிறத பார்த்து எழுதுறது. இப்போ இந்த ஸ்கோரை இன்க்ரீஸிங் ஆர்டரில் ஒரு சீக்வன்ஸில் எழுதுறேன் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ்க்கு பேர் ஸ்கோர் சீக்வன்ஸ். அப்புறம் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டை வச்சு எத்தனை டோர்னமெண்ட்ஸ் இருக்கும்னா, ரெண்டே ரெண்டு பாயிண்ட்னா ஒரே ஒரு எட்ஜ் தான் என்னால் போட முடியும். ஸோ ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டை வச்சு எக்ஸாக்டாக எனக்கு எத்தனை டோர்னமெண்ட்ஸ் இருக்கும்னா உடனே ஒரு டோர்னமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இப்படி நான் ஒரு டோர்னமெண்ட் போடுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா 3 வர்டெக்ஸஸ் இருக்குது. சைக்கிளோட டைரக்ஷனில் நான் இங்கே டைரக்ட் அதாவது ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்கிற மாதிரி டைரக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். அதனால் இந்த டோர்னமெண்ட்டுக்கு பேர் சைக்கிள் ட்ரிபிள். இதுவே இதுவும் 3 வர்டெக்ஸஸ் வச்சு தான் இருக்குது, ஆனால் சைக்கிள் மாதிரி முடிகிற மாதிரி இல்லை, டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு பேர் வந்து டிரான்சிவ், டிரான்சிட்டிவ் ட்ரிப்பிள். ஸோ இதுக்கு பேர் சைக்கிள் ட்ரிப்பிள், இதுக்கு பேர் வந்து டிரான்சிட்டிவ் ட்ரிப்பிள். அப்புறம் 4 வர்டெக்ஸஸ் வச்சு இங்கே ஒரு டோர்னமெண்ட் போட்டிருக்கேன், இதுக்கு பேர் வந்து ஸ்டாக் மேயர்ஸ் டோர்னமெண்ட். இதுவும் சைக்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு டிரான்சிட்டிவ் ட்ரிப், ஒரு டோர்னமெண்ட்டு டீன் எடுத்தோம்னா அதில் இந்த ஷேப், அதாவது டிரான்சிட்டிவ் ட்ரிப்பிள்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்கூடிய ஃபார்முலா வந்து சமேஷன் 1/2 எஸ்ஐ இன்ட்டு எஸ்ஐ மைனஸ் 1. எஸ்ங்கிறது ஒவ்வொரு வர்டெக்ஸோட ஸ்கோர், இது வந்து 1 வேர்டில் கேட்பாங்க. அப்புறம் இதே டோர்னமெண்ட்டில் ஹாமில்டன் பாத்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஹாமில்டோனியன்னா என்னதுன்னா ஒரு பாத், ஹாமில்டோனியன் பாத்னா என்னதுன்னா ஒரு பாத் நான் ஒன்று எழுதணும், அதில் கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா வர்டெக்ஸஸும் வரணும். அப்படி வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஹாமில்டன் பாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சேம் திங், டைரக்டட் கிராஃபில் ஈச் அண்ட் எவ்ரி வர்டெக்ஸும் கவர் ஆகிற மாதிரி ஒரு பாத் எழுதுகிறேன், பாத்துனாலே வர்டெக்ஸஸ் ரிப்பீட் ஆகாது. ஸோ டைரக்டட் கிராஃபில் எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹாமில்டோனியன் பாத். இதுவே ஹாமில்டோனியன் சைக்கிள் அப்படின்னா நம்மளோட பாத்தில் ஸ்டார்டிங் வர்டெக்ஸும் எண்டிங் வர்டெக்ஸும் சேமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம ஹாமில்டோனியன் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஒரு முக்கியமான தியரம் பார்க்க போகிறோம், ரேடிஸ் தியரம். என்னதுன்னா எவ்ரி டோர்னமெண்ட் ஹேஸ் எ ஸ்பேனிங் பாத். ஸ்பேனிங்னா ஒரு சப்கிராஃப், எப்போ நம்ம ஸ்பேனிங் சப்கிராஃப் சொல்லுவோம்னா கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா வர்டெக்ஸஸும் அதில் வந்திருக்கணும். ஸோ ஸ்பேனிங் பாத் இஸ் நத்திங் பட் ஹாமில்டோனியன் பாத். ஸோ எந்த ஒரு டோர்னமெண்ட் எடுத்தாலும் அதில் ஹாமில்டோனியன் பாத் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இதை நம்ம இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இண்டக்ஷன் ஆன் எண்ணில், இப்போ என்னோட வால் என்னங்கிறது நம்பர் ஆஃப் வர்டெக்ஸஸ். ஸோ இண்டக்ஷன் ஆன் எண்ணில் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் வர்டெக்ஸஸ் 1 அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். n இஸ் ஈக்குவல் 2னா ரெண்டே ரெண்டு வர்டெக்ஸஸ் இருக்கும், இப்படி இருக்கும் இந்த எச், மேபி இந்த டைரக்ஷன் இல்லை இந்த டைரக்ஷன். அப்போ பார்த்து வேணும்னா எதர் ஏபின்னு எழுதலாம், இல்லை டைரக்ஷன் மாற்றி இருந்ததுன்னா பிஏன்னு எழுதலாம். ஸோ ஒரு ஸ்பானிங் பார்த்து கிடச்சிரும். அப்போ என்எஸ் ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா ரிசல்ட்டை நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இனிஷியல் கேஸில் ரிசல்ட்டு 2. அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைய ட்ரூன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். அது நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா என். ஸோ என் வரைய நம்ம ட்ரூன் அசியூம் பண்ணோன்னா அடுத்து எனக்கு அடுத்த நம்பருக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ என் பிளஸ் 1 நம்ம ப்ரூஃப் எழுதணும். அப்போ நான் ஒரு எவ்ரி டோர்னமெண்ட், டோர்னமெண்ட்டில் தான் சொல்லணும், நான் ஒரு டோர்னமெண்ட்டு டீன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். டீயில் எனக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா என் பிளஸ் 1 பாயிண்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் V0லேருந்து ஆரம்பித்து VN வரைய இருக்குது. V0லேருந்து ஆரம்பித்து VN வரைய இருக்குது.
ஸோ என்னோட டீயில் என் ப்ளஸ் ஒன் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ டீக்கு தான் நான் ப்ரூஃப் எழுதணும். பொதுவாக இண்டக்ஷன் மெத்தட்னாலே நம்மளோட அசம்ஷனை யூஸ் பண்ணணும். அசம்ஷனை யூஸ் பண்ணணும்னா எனக்கு என் பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். அப்போ டீயில் இருந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை குறைக்கணும். அந்த ஒரு பாயிண்ட்டை நான் வி நாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ என் ப்ளஸ் ஒன் பாயிண்ட்ஸ்லேருந்து நான் ஒரு பாயிண்ட்டை குறைச்சிட்டேன்னா ரிமைனிங் இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் தான் இருக்கும்னா என் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். என் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா இண்டக்ஷன் ஹைபாத்தசிஸ் படி ரிசல்ட்டு ட்ரூ. ரிசல்ட்டு ட்ரூனா டி மைனஸ் வி நாட்டில் ஒரு ஸ்பேனிங் பாத் ஒன்று இருக்கும். ஸ்பேனிங் பாத் இல்லைனா ஹாமில்டோனியன் பாத் எல்லாமே ஒன்று தான். இப்போ இந்த டி மைனஸ் வி நாட்டில் ஒரு ஹாமில்டோனியன் பாத் இருக்கும். எல்லா ஓட்டுசஸும் கவர் ஆகிற மாதிரி அந்த ஹாமில்டோனியன் பாத்தை இங்கே நான் எழுதுகிறேன். வி ஒன் வி டூ இப்படி ஆரம்பிச்சு விஎன் வரை இருக்கும். டைரக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏதோ ஒரு டைரக்ஷனில் இருக்கும். அண்ட் டோர்னமெண்ட் மீன்ஸ் எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அதுக்கு நடுவில் எட்ஜ் இருக்கும். அப்போ வி ஒன் வி டூ இருக்குது, வி ஒன் விஎன், வி ஒன் வி த்ரீ எல்லாத்துக்குமே வந்து டைரக்டட் எட்ஜ் இருக்கும். பட் நான் பார்த்து வர்றது மட்டும் கன்வீனியண்ட்டுக்காக இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இது நான் எழுதிட்டேன், பார்த்த மட்டும் தான் எழுதியிருக்கேன், ஓவரால் கிராஃபை நான் எழுதவே இல்லை. இப்போ இந்த டி மைனஸ் வி நாட்டு தான் போட்டிருக்கேன். இதுலேருந்து டி வரணும்னா வி நாட்டுன்ற ஒரு வேர்டெக்ஸை மட்டும் நான் சேர்க்கணும். சப்போஸ் வி நாட் வி ஒன்னுக்கு நடுவில் இப்படி ஒரு எட்ஜ் இருந்ததுன்னு வைங்க. அப்போ வி நாட்லேருந்து ஆரம்பித்து வி ஒன்னுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, ஆல்ரெடி வி ஒன்னில் இருந்து வி என்னுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தேன்னா வி நாட்லேருந்து வி என்னுக்கு ஒரு எட்ஜ் கிடச்சிரும். ஸோ நமக்கு தேவையான ரெக்கயர்ட் ஸ்பேனிங் பாத் கிடச்சிரும். ஓகே, இது ஒரு கேஸ். சப்போஸ் இந்த எட்ஜ் இல்லை, இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருந்தாலுமே வி ஒன்லேருந்து விஎன் வரைய இருக்குது, அப்புறம் விஎன் வி நாட்டுன்னு ஒரு எட்ஜ் இருக்குது, அதனால் ப்ரூஃப் ஓவர். சப்போஸ் இங்கேயும் இல்லை, தட் இஸ் வி ஒன்லேருந்து ஆரம்பித்து இப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறேன். வி நாட்டுங்கிறது வி ஒன்னுக்கு முன்னாடியும் இல்லை, விஎனுக்கு அப்புறமும் இல்லை. வேற எங்கேயோ ஒரு பிளேஸில் வி நாட்டு இருக்குன்னா டோர்னமெண்ட் அப்படிங்கிறதால எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அதுக்கு நடுவில் எட்ஜ் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது, வி நாட்டுக்கும் விஐக்கும் இருக்கும், வி நாட்டுக்கும் விஐ ப்ளஸ் ஒன்னுக்கும் நடுவுலையும் இருக்கும். இப்போ நான் ஸ்பேனிங் பாத் போடும்போது இப்படி வந்து இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்தோன்னா இருக்கிற எல்லா ஓட்டர்ஸும் கவர் ஆகிற மாதிரி என்னால் ஒரு ஸ்பேனிங் பாத் போட முடியும். நீங்கள் யோசிக்கலாம், டைரக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கணுமா, இந்த சைட் டைரக்ஷன் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த கேசஸில் வி நாட்டு விஐ விஐ ப்ளஸ் ஒன் சூஸ் பண்ணாமல் வேறு ஏதோ ரெண்டு வேர்டிசஸ் எடுத்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரொசீஜர் ஓவர். ஸோ இண்டக்ஷன் ஹைபாத்தசிஸ் படி எந்த ஒரு டோர்னமெண்ட் எடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஸ்பேனிங் பாத் இல்லைனா தட் இஸ் ஒரு ஹாமில்டோனியன் பாத் கண்டிப்பாக இருந்திருக்கும்.